Hello guys. நாம எல்லாருக்குமே லைஃப்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா அதை தேடி போய் ஏதாவது கத்துக்கணும். இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க எல்லாமே ஆன்லைன்லயே கத்துக்கலாம். அதுவும் ஃபன்னான வேலை தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்பவும் அதை மறக்கவும் செய்யாது. ஸோ அப்படிப்பட்ட வெப்சைட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபன்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் லேர்னிங்கும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கோ டு த ப்ரௌசர் அண்ட் டைப் neel.fun. இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டீப்சி. டீப்ஸிங்கிற பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே கடல் சார்ந்த விஷயத்தை பற்றி நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கடலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த உயிரினம் எவ்வளவு மீட்டர் அடி ஆழத்தில் வரை செல்லக்கூடியது, எந்தெந்த உயிரினம் எவ்வளவு மீட்டர் அடி ஆழத்தில் வாழக்கூடியது அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜோட போட்டு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா போலார் பீர் வந்து 29 மீட்டர் அடி ஆழம் வரைக்கும் நீந்தி செல்லக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா க்ளோன் ஃபிஷ். இது வந்து நீமோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வர ஃபிஷ் தான் இது. அந்த நீமோ கூடயே வர டோரி ஃபிஷ் தான் இந்த ப்ளூ டேங்க். கில்லர் வேல் வந்து 112 மீட்டர் அடி ஆழம் வரைக்கும் செல்லக்கூடியது. ஸோ சீ லயன், அப்புறம் புல் ஷார்க். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. நமக்கு பேர் தெரியாத உயிரினங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறையவே தெரியும். ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. இது வந்து 10,000 மீட்டர் அடி ஆழம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ நீங்களாக கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ஜாலியாக இருக்கும். வந்துட்டு ஸ்கியூபா டைவ் மூலியமா ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட் போனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 332 மீட்டர் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ப்ளூ ஷார்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு மெயினானதை மட்டும் இன்னைக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக 1000 மீட்டருக்கு போயிடலாம். ஸோ 1000 மீட்டர் அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து மிட் நைட் ஜோன். இந்த ஜோனுக்கு கீழே வந்து சூரிய ஒளி கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அதனால தான் இதை வந்து மிட் நைட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் கீழேயும் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதுக்கெலாம் வந்து ஒரு சின்ன ஸ்பெஷல் டேலண்ட் மாதிரி இருக்கும். அது தன்னைக்கு தானே வந்து ஒரு லைட்டு மாதிரி ஒரு சின்ன வெளிச்சத்தை உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்குலர் ஃபிஷ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது பார்த்தீங்கன்னா இது யூமே இந்த நீமோ படத்தில் வரும். முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லைட்டு மாதிரி அந்த கொடுக்குல இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சின்ன சின்ன மீன்களை கவர்ந்து இழுத்து தனக்கு உணவாக்கிடும். அதுக்கு கீழே போனால் ஆரஞ்சு ரஃபே. இதெல்லாம் வந்துட்டு 200 வருஷம் வாழக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிளாப் ஃபிஷ், இது வந்து இந்த காத்தடைச்ச பலூன் மாதிரி இருக்கும்ல அந்த ஃபிஷ் தான் இது வந்து பிளாப் ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேரெக்டாக நம்ம 3500 மீட்டருக்கு போயிடலாம். டைட்டானிக் கப்பல் உடஞ்சி போனால் மீத உள்ள பாகங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இவ்வளோ அடி ஆழத்தில் தான் இருக்குது. கடலில் இன்னமும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அபேசல் ஜோன் சொல்கிறாங்க. இது கீழே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதாவது உறைஞ்சி போகிற லெவலுக்கு உள்ள டெம்பரேச்சர் தான் அது கீழே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு 6000 மீட்டர். இதுதான் வந்து ஹேடல் ஜோன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6000 மீட்டர் அடி ஆழத்துக்கு வந்த மனிதர்களை விட நிலாவுக்கு போன மனிதர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க கடலுக்கு அடியில் போகிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் என்னதான் கஷ்டமான விஷயமா இருந்தாலுமே நம்ம மனிதர்கள் வந்து இருக்கிறதுலே டீப்பஸ்ட் பாயிண்ட், அதாவது 10,000 மீட்டர் டீப், அவ்வளோ அடி ஆழத்துக்கு போயிருக்காங்க. 2 பேர் தான் போயிருக்காங்க. இந்த சப்மரீன் யூஸ் பண்ணி தான் அவங்க அங்கே போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அவங்க உயிரே போயிடும். அவங்களால மேலே வரவே முடியாது. அவங்க நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி அவங்க அந்த சேலஞ்சர் டீப்பை வந்துட்டு போய் அடைஞ்சிட்டாங்க. அது எக்ஸாக்டா எவ்வளவு தூரம் நீங்களே பாருங்களேன். 10,800 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 47 நிமிஷம் அவங்க டிராவல் பண்ணி தான் அந்த கடலுக்கு அடி பாயிண்ட், அதாவது இந்த சேலஞ்சர் டீப் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க. 10,924 meters டீப். ஸோ இதுதான் வந்து இந்த சேலஞ்சர் டீப். இதையும் நம்ம மனிதர்கள் வந்து போய் தொட்டுட்டு வந்துட்டாங்க. So if you want to see videos, subscribe to our channel, like this video, share it.